ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண தெரியும், ஆனால் நம்மளால் சீக்கிரமாக பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்தோம்னா ஒன் ஹவர் தப்போம், டூ ஹவர்ஸ் தப்போம், அந்த மாதிரி பிகினஸ் லெசன் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம தைச்சிட்ருக்கோம். அதை எப்படி நம்ம வந்து வேகமாக தைக்கலாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம தையலில் வந்து பார்த்திங்கன்னா வேகங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து மெத்தடுங்க வந்து சில மெத்தடுகள் வந்து மாற்றணும். அப்படி மாற்றினா தான் நம்மளால் சீக்கிரமாக தைக்க முடியும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கிராஸ் பீஸை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து பாருங்கள் கையை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த டைமில் நூல் வந்து கட் ஆகும், அதனால டைம் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவே டைம் போகும். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி தைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கை ஜாயின் பண்ணேன், மறுபடிக்கு இன்னொரு கை ஜாயின் பண்ணேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கோட அந்த ஓரம் மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நான் வந்து மடித்து தைச்சிட்ருக்கேன். எல்லாமே ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதை எல்லாமே மடித்து தைச்சிட்ருக்கேன். அது முடித்ததுக்கப்புறமா அந்த கிராஸ் பீஸில் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு அதை தனித்தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிராஸ் பீஸையே ரெண்டாக மடித்து நம்ம வந்து தைப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி நான் வந்து தைக்க போகிறேன். இப்போ என்ன எங்கெங்கே பீஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸை நான் வந்து ரெண்டாக மடித்து தைக்க போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தைக்கும்போது உங்களால் சீக்கிரமாகவே ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கம்பல்சரி அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ண போகும்போது நம்ம நிறைய எடுத்து வைக்க மாட்டோம். அந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து கிராஸ் பீஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறமா பேக் சைட்டை நான் தைச்சிட்டேன், மடித்து தைச்சிட்டேன். அதுக்கப்புறமா கையை நான் வந்து பாருங்கள் மடித்து தைக்கிறேன். நான் வந்து இதில் வந்து எம்மிங் தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் நம்ம வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை எம்மிங் பண்ணும்போது பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால நான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் சைடு வந்து பாருங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்து வச்சாச்சு, பேக் பீஸ் வந்து முடிக்க போகிறோம். அதுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா கையை நம்ம வந்து முடித்து எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா, இனி நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியது எல்லாமே ஃப்ரண்ட் சைடு தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது எல்லாமே நம்ம வந்து கம்பல்சரி முடிச்சிட முடியும். ஒரு ஃபைவ் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டென் மினிட்ஸ். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் சீக்கிரமாக பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து பிடிக்கிறேன், பிடிச்சிட்டு அதில் ரெண்டு தடவை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா அந்த பீஸை நான் வந்து கட் பண்ண மாட்டேன். அது கூடவே செகண்ட் பீஸையும் நான் செகண்ட் பீஸோட டாட்டை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு பீஸை வந்து கட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து நூல் வந்து விட்டு போகாது, அது வந்து கட் ஆகவும் செய்யாது. நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ செகண்ட் டாட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ரெண்டு ப்ளவுஸ்லையுமே வந்து பாருங்கள் செகண்ட் டாட் வந்து நான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளால் குயிக்காக ஒரு ப்ளவுஸை ஒரு 20 மினிட்ஸோ ஆறு 30 மினிட்ஸில் நம்மளால் முடிக்க முடியும். ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ பாருங்கள் நான் வந்து தேர்டு டாட்டு நான் முடிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு பீஸையும் தனித்தனியாக முடிக்காமல் ரெண்டு பீஸையுமே ஒரே டைமில் ஜாயின் பண்ணி ஒன்றாவே முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகும். அடுத்து நம்ம வந்து பிசர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக ஒரு டைமில் நம்ம வந்து டாட் வந்து முடிச்சிட்டோம். இதே வந்து ஒன்று ஒன்றா நம்ம செய்யும்போது நமக்கு வந்து டைம் ஆகும். இப்போ நம்ம வந்து டைமை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஷேப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறேங்க. அதே மாதிரி அந்த நம்ம டாட் பிடிச்சிருக்க சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் செக் பண்ணுறதுல தப்பு கிடையாது. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். பட்டி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் ரெண்டு பீஸ் அதில் ரெண்டு பீஸ். நம்ம வந்து ஒன்று ஒன்றையும் டைம் தனித்தனியாக ஒதுக்காமல் அடுத்து இந்த ஒரு பட்டி பீஸை ஜாயின் பண்ணாமல் அதுக்கப்புறமா அந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணினோம்னா நமக்கு வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க் ஷாப் வந்து பண்ண போகிறேன். யாராருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து ஜாயின் பண்ணணுமோ அவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு தான் நான் வந்து எந்த டைமிங் வந்து நான் என்னால் சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை அளவெடுத்து நம்ம எப்படி மார்க் பண்ணி ஒரு ப்ளவுஸை நம்ம வந்து கொண்டுட்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட பாடியிலேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், அதை நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற
ஒருத்தரில் ரெண்டு டைப்பில் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். யார் யாருக்கு வேணுமோ நீங்களை வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும் அப்படின் போது நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஃபீஸ் வச்சா கற்றுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களேருந்து நல்லா இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கற்றுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து இதை வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கிளாஸ் இருக்கும். யாரால் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கிறங்க, ஓகேங்களா? இது வந்து வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேனால் நம்ம வந்து பணம் கொடுத்து கிளாஸ் கற்றுக்க முடியாது, ரொம்ப அதிகமாக கொடுத்து கற்றுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யாராருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வீட்டிலருந்தே நம்ம வந்து ஒரு கிளாஸை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார், அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் நெக்கு, காலு நெக்கு, பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் வந்து பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் தான் பண்ண போகிறோம். அதை வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிறோங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு கீழே நம்ம வந்து மடித்து தைச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ரேஞ்ச் பீஸ், 2 ரேஞ்ச் பீஸ் சொல்லுவாங்க. இது வந்து 1 ரேஞ்ச் சொல்லலாம், இல்லை ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, இதையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஒரு ஊக்குப்பட்டியை மட்டும் ஜாயின் பண்ணி அதை கட் பண்ணி திருப்பி பண்ணும்போது நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு சைடு முன் சைடு வைக்க போகிறோம், இன்னொரு சைடை வந்து ஆப்போசிட் சைடில் வந்து வைக்க போகிறோம், ஓகேவா? ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழ் சைடு இருக்கும். இதை வந்து உதவ வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே ஒரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? ரெண்டு பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அதை ஒன்று முடித்தோமா அதுக்கப்புறம் இது முடித்தோமா அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது வந்து வேகமாக தைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம அந்த 1 ரேஞ்ச் பீஸையும் 2 ரேஞ்ச் பீஸ் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி அது ரெண்டையுமே நம்ம வந்து மடித்து தைச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் விட்டதமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி, அதை வந்து ஐப்பட்டி, இது ரெண்டையும் நம்ம வந்து தைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இது மட்டும்தான் பாக்கி. இப்போ நெக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கிராஸாக வந்து கட் பண்ணி தான் நீங்கள் கிராஸாக தான் தைக்கணும். நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தால் 1/2 இன்ச் விட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். 1/4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச் நம்ம வந்து விட்டு தைக்கணும், ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டு தைக்கும் போது தான் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு தையலுக்கு நான் வந்து 2 தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் அந்த பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் அந்த ஆம்கோல் சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. பார்த்துட்டு கரெக்டாக அன்ஈவனாக இருந்துச்சா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளவுஸோட கையை வந்து வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துக்குறோம், ஓகேங்களா? அளந்து பார்த்துட்டு அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. கை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் கவனமாக தான் நம்ம வந்து கையை வந்து எடுத்து வைக்கணும், ஓகேங்களா? கையை வந்து ஏன் லேட் ஆகுதுன்னா அந்த நம்ம வந்து கொஞ்சம் அது வந்து வளைவாக இருக்குங்க இல்லைங்களா, அதனால நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேங்களா? இதே ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா கர்வாக இருக்கும், ஓகேங்களா? வளைவாக இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 வச்சு நம்ம வந்து தைக்கணும், அதனால கொஞ்சம் டைம் ஆகும். இந்த கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையலுக்கு பதிலாக 2 தையல் நம்ம வந்து போட்டுருங்க. நம்ம 2 தையலாம் போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா சில டைமில் அந்த நூல் வந்து விட்டு போச்சுன்னா அந்த இடத்துல ஓட்டை விழுந்துடும், நம்ம திருப்பி தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே 2 தையல் போடுறது ரொம்பவே நல்லது, ஓகேங்களா? இப்போ வந்து 1 சைடு நம்ம வந்து கை முடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்த சைடு நம்ம வந்து கையை வந்து அளந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சு தைச்சிடலாம். இப்போ ரெண்டாவது ப்ளவுஸோட கையை நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சாரி, ரெண்டாவது ப்ளவுஸ் இல்லை, ஒரே ப்ளவுஸில் 2வது கை, ஓகேங்களா? இது முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸில் வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கிறீங்க. அளந்து பார்த்துட்டு நமக்கு எங்கெங்கே எந்தெந்த அளவு வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து குறித்து எடுத்துக்கலாம். ஆம்குளமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து அளந்துட்டு அதே மாதிரி இதை நம்ம வந்து அளந்து வச்சுட்டு தைச்சிக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ, பேக் சைடு எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையலுக்கு பதிலாக நம்ம வந்து 4 தையல் அந்தளவுக்கு நம்ம வந்து போடணும்.
ஏன்னா நம்ம வந்து பெருசாகாக நம்ம வந்து அதை பிரித்து விடணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நாள் ரெண்டு தையல் போடுறோம், போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஒரு மூணு தையல் நாலு தையல் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் நம்ம வந்து வச்சு தைக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து எடுத்து வச்சிடலாம். கிராஸ் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அன்இவனாக இருந்துச்சுன்னா அங்கங்கே கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறங்க. சிசர் வந்து வச்சு கட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ளவுஸில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நம்ம வந்து காலிஞ்ச அளவுக்கு தான் நம்ம வந்து நெக்கில் விட்டுருக்கோம்னா அதே அந்த காலிஞ்ச அளவுக்கு விட்டு நம்ம வந்து நெக்கு வந்து தைச்சிக்கலாம். நம்ம எப்படி கை வந்து ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் நெக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த மேலே உள்ள பீஸை கிராஸ் பீஸை அந்த கீழே உள்ள பீஸோடு வச்சு வச்சு நம்ம கை வச்சு வச்சு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகுனா கிராஸ் பீஸ் வந்து முன்னாடி போயிடும், ப்ளவுஸோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே பின்னாடி பக்கம் வந்துடும். அப்போனா அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வந்து விழுகாது, விழுகலைன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த நெக்கு ரவுண்டு நெக்கு நம்ம வச்சோம்னா அந்த ரவுண்டு ஷேப்பு நமக்கு வந்து வராது. அதனால் நம்ம வந்து மேலே இருக்க பீஸை கீழே இருக்க பீஸோடு வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடிக்கும் அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அந்த கிராஸ் பீஸை அந்த பக்கமாக விரித்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணாமல் ப்ளவுஸ் விட்டு அந்த பக்கமாக விரித்து வச்சு அந்த கிராஸ் பீஸை நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து திருப்பி திருப்பி அதை வளைச்சி நம்ம கையை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் எம்மிங் பண்ணும்போது அந்த இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு ப்ளவுஸே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம எம்மிங் பண்ணி கொக்கி கட்டி முடிக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட எப்படி வந்திருக்கு, ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்கோல் சைடு எப்போவுமே அந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து கரெக்டாக வரணும். அதே மாதிரி கீழ் சைடும் வந்து பாருங்கள் அன்இவன் எதுவுமே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு, அன்இவன் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.